நம்ம கிட்ட கிச்சனில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேழ்வரகு கூழ். வெயில் காலம் வரத்துக்கு ஒரு ஹெல்த்தியான, அதே சமயத்தில் ஒரு கூலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த கூழ். இந்த கூழை எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஐட்டம் தேவை, கேழ்வரகும் கம்பும். ஒரு அரை கிலோ கேழ்வரகு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கழுவிட்டு வீட்டிலே காய வச்சு கடையில் கொடுத்து அரைச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கேழ்வரகு மாவே நம்ம கடையில் வாங்கிக்கலாம். கம்பு வந்து ஒரு கால் கிலோ தேவைப்படும். கம்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஒன்றும் பாதியாக குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் வீட்டிலே. அப்படி இல்லைன்னா கம்பு குருணைன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். அரை கிலோ கேழ்வரகுக்கு கால் கிலோ கம்பு, இந்த ரெண்டு காம்பினேஷனில் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கேழ்வரகையும் கம்பியும் தண்ணி விட்டு கலந்துக்க போகிறோம். தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும்னா நமக்கு வந்து மாவு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படும். இது இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ல, அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கம்பியும் இதே மாதிரி தான் கரைச்சிக்க போகிறோம். கரைக்க வச்சு அப்படியே வந்து ஊற வைக்க போகிறோம். புளிக்கணும்ல, அதனால் நம்ம அப்படியே ஊற வைக்க போகிறோம். இப்போ இதை நான் கரைக்கும் பொழுது மதியம் ஒரு மணி, ஒரு மணிக்கு கரைச்சிட்டு மூணு மணி வரைக்கும் வெயிலில் அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ ரெண்டு மணி நேரம் எனக்கு இது புளிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு எடுத்து செஞ்சால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெயில் காலம் இல்லாமல் ஒரு குளிர்காலமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு மாவு புளிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 11 மணிக்கே இதை ரெடி பண்ணி ஒரு மூணு மணிக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரெண்டு மணி நேரம் கழித்து மாவு வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ நான் நைட்டு 8 மணிக்கு தான் இதை நான் செய்ய போகிறேன். இப்போ மாவு ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடியில் செட்டில் ஆகிருக்கும், அதை வந்து கலந்து விட்டுறலாம். ரெண்டு மாவுமே கலந்து விட்டுறணும். இப்போ நைட்டு 8 மணிக்கு நான் இதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வந்ததும் அப்போ வந்து கம்பை ஃபஸ்ட்டு எடுத்து கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கம்பை தான் கலக்கணும். அந்த 4 லிட்டர் தண்ணியில் கம்பை போட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. கம்பு வந்து கொதிச்சு வரட்டும். கம்பு இந்த மாதிரி கொதிக்கணும், வீடியோவில் காட்டுற மாதிரி கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேழ்வரகையும் இதை மாதிரி கரைச்சி எடுத்து கேழ்வரகையும் ஆட் பண்ணிடலாம். கேழ்வரகு ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிண்டும் பொழுதே நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், அதே சமயத்தில் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு லிக்விடாக இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செமி சாலிடாக கிடச்சிடுச்சு பாருங்கள். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா மூடி போட்டு மூடிடுவோம். குக்கரை இப்போ மூடிட வேண்டியதான். நான் இதுக்கு வந்து சால்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பி காலையில் கரைக்கும் பொழுதும் திரும்பியும் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து குக்கரில் வெயிட் போட்டுடுங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சிம்லே அப்படியே வேக வச்சுடுவோம். குக்கரை தவிர்த்து வேறு எதுலேயும் செய்ய வேண்டாம், ஏன்னா வேறு எதுலேயே செஞ்சோன்னா வேகிறது ரொம்ப நேரம் ஆகும். குக்கர்லேயே செஞ்சுடுவோம். ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே இருந்துட்டு 20 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். விசில்லாம் எதுவுமே வராது. அப்படியே எடுத்து நைட்டு வச்சுடுங்க, ஓப்பன் பண்ணாதீங்க. காலையில் திரும்பியும் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் காலையில் தான் ஓப்பன் பண்ணுறேன். காலையில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் கலந்து விடுங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா கலந்து விட்டுருக்கணும். விசில் வந்திருக்காது. நைட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். இந்த அரை கிலோ கேழ்வரகு கால் கிலோ கம்புக்கு நமக்கு வந்து 1/2 லிட்டர் தயிர் தேவைப்படும். பட் நான் இன்றைக்கி வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தான் நான் வந்து எடுத்து கரைக்க போகிறேன். மீதி என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு 1 வீக் வரைக்குமே இது எதுவுமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நமக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியதுதான். நல்லா அதுக்கப்புறம் கையால் கரைச்சிப்போம், ஏன்னா இப்போ நம்ம உடனே குடிக்க போகிறோம், அதனால் கையாலே கரைச்சிக்கலாம். கையால் நல்லா கரைச்சதுக்கப்புறம் சால்ட்டு, சால்ட்டு வந்து அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. சிலவங்க வந்து லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணுறது வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. தண்ணியும் அது மாதிரி தான், உங்கள் தேவைக்கேற்ப தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயமும் அப்படி தான். வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் பெட்டர். பச்சை மிளகாய் வந்து நமக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் வேணும். பட் இன்றைக்கி நான் இப்போ கரைக்க போகிறதுக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் இருந்தால் போதும். தயிரும் அது மாதிரி தான், உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கணும். தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போனா நம்ம ஒரு பவுலில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். கூழ் வந்து பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கப்போட போதும்னு சொல்லவே மாட்டாங்க, கேட்டு கேட்டு ஆனந்தமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.